கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் ஏழாம் தூதனின் இக்காலம் ரீபரன்ஸ் தமிழாக்கம் ரீபரன்ஸ் நம்பர் டூ ஃபோர் ஜீரோ பாடத்தின் தலைப்பு சகலமும் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது மும் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு வசனங்கள் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஆதார வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் யாகோபும் அவரது அனைத்து குடும்பமும் யோசைப்பின் மூலம் பார்வான் கொடுத்த அழைப்பின் பேரில் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பாலஸ்தீனா தேசத்தை கானான் தேசத்தை விட்டு எகிப்தின் கோசோன் நாட்டிற்கு சென்றார்கள் அவர்கள் மேய்பரா இருந்தபடியால் அது அவர்களுக்கு ஏற்றதாக இருந்தது யோசைப்பு தனது ரதத்தில் ஏறி கோசேனுக்கு சென்று பல வருடங்களாக பார்க்காதிருந்த தனது தகப்பனை சந்தித்தான் கிழக்கத்திய நாடுகளின் வழக்கப்படி ஒருவர் அழுதார்கள் பிறகு பார்வோனை சந்திக்க யாக்கோபும் அவரது குடும்பத்தினரும் வந்தார்கள் அவர்கள் தவற ஏதும் செய்யாதபடிக்கு யோசிப்பு மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தான் அவர்களது தொழில் ஆடு மாடு மேய்த்தல் என்பதை பார்வோன் தெளிவாக அறியும்படி செய்தான் ஏனெனில் எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவறுப்பாய் இருந்தார்கள் ஆகையால் எபிரேயரை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள் இப்படியாக கோசேன் தேசம் எகிப்திலிருந்து தனியாக இருக்கும் தேசத்தை போல ஆனது யாகோபு அந்த சமயத்தில் நூற்றி முப்பது வயது உடையவராகவும் பலவீனமாகவும் இருந்தார் அவர் பார்வோனிடத்தில் கொண்டு வரப்பட்டு யாகோபு பார்வோனை ஆசிர்வதித்தார் பார்வோன் மேல் தெய்வீக ஆசிர்வாதத்தை கேட்டு ஜெபித்திருப்பார் என்று நாம் யோகிக்கிறோம் இப்படியாக யாக்கோபின் குடும்பம் தற்போது இஸ்ரேல் என்ற புதிய பெயரில் எகிப்திய தேசத்தில் உறுதியாக நிர்மாணமானார்கள் அதன் பிறகு யாகோபு பதினேழு வருடங்கள் உயிரோடு இருந்தார் அந்த காலத்தில் யோசிப்பும் அவனது ஜனங்களும் எகிப்தியர்களுக்கும் உடையவர்களாக இருந்தார்கள் தேவனுடைய நடக்கும்படி செய்ய அவர் விருப்பமும் திறமையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதே இன்றைய பாடத்தின் சிறப்பாக இருக்கிறது யாக்கோபின் வாழ்க்கை அனுபவங்கள் எந்த வகையில் அவரது நன்மைக்கு ஏதுவாக இருந்தன என்று நாம் கேட்க நமக்கு தோன்றுவது இயற்கையானதாகும் வேத வாக்கியங்கள் கூறுகிறதாவது யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் காரியங்கள் யாக்கோபுக்கும் அவரது குடும்பத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி செய்ய தேவனுடைய அன்பு ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படையாக காணும்படி வெளிப்பட வேண்டும் அது எப்படி என்பதுதான் கேள்வி யாக்கோபுக்கும் அவரது குடும்பத்திற்கும் தேவ கிருபை இந்த திசையில் கிரியை செய்தது என்பதை நாம் காணக்கூடுமா இயேசு அவரது அப்போஸலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளினால் வழி காட்டப்பட்ட விசுவாச கண்களினால் மட்டுமே தேவனுடைய ஆசிர்வாதங்கள் இஸ்ரேலருடன் இருந்தது என்பதையும் அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகமான ஆசிர்வாதங்களைக் கொடுத்தார் என்பதையும் நாம் காணக்கூடும் இந்த விசுவாச கண்ணை அநேகம் பெற்றிருக்கவில்லை இஸ்ரேலருக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தது என்பதை பெரும்பாலான கிறிஸ்துவ ஊழியர்களும் மற்றும் யூதர்களும் காண தவறுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் விகிதாச்சாரப்படி விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் அவர்கள் உயர்ந்த விமர்சகர்களாகவும் கொள்கைக்காரர்களாலும் வேதாகமத்திலும் தற்போது ஆரம்பித்திருக்கிற தெய்வீக திட்டத்திலும் முழுமையான அவிசுவாசத்திற்கு திரும்பிவிட முற்றிலும் தயாராக இருக்கிறார்கள் ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட மகா வாக்குதின் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் நேரடியாக துன்பத்திற்குள் சென்றதாக காணப்படுகிறது அவர் எல்லாவற்றையும் தனது சகோதரனிடம் விட்டுவிட்டு வீட்டை விட்டு ஓடினார் அவரது மாமன் லாபனிடம் ராகிலை மனைவியாக அடையும்படி ஏழு வருடம் வேலை செய்தார் ஆனால் தேவசித்தம் அவரை ஏமாற்றும்படி அனுமதித்து இன்னும் ஏழு வருடம் வேலை செய்யும்படி செய்தது மறுபடியும் அவரது மாமன் லாவன் தனக்கு அதிக லாபம் வரும்படி சம்பளத்தை மாற்றினார் இப்படியாக தனது பங்கை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கும்படி யாகோபு செய்யப்பட்டார் முடிவாக யாகோபு பல வருடங்கள் உழைத்ததின் பலனாக பெற்ற பலன்களுடன் கானானுக்கு தனது சகோதரன் ஏசாவுக்கு ஏராளமான பரிசுகளுடன் திரும்பினான் பிறகு தனது மனைவியையும் தனது பிரியமான மகன் யோசிப்பையும் அதன் பிறகு பஞ்சம் வந்தது யோசிப்பும் திரும்ப கிடைத்தான் இதெல்லாம் நாம் கடந்த காலத்தின் பாடங்களில் பார்த்தோம் அதன் பிறகு எகிப்துக்கு குடியேறினார்கள் பிறகு அது அவர்களுக்கு நாசகாரமானதாக இருந்தது இஸ்ரேலர்களை எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தினார்கள் கடைசியாக அவர்கள் விடுவிக்கப்பட்டு பாரான் வனாந்தரத்தில் நாற்பது வருட காலம் சோதனை அனுபவங்களில் உட்படுத்தப்பட்டு காணானை அடைந்தார்கள் எப்படி தேவன் ஆசிர்வதித்தார் பிறகு நாட்டை சுதந்திரித்துக் கொள்வது படிப்படியாக நடந்த காரியமாக இருந்தது அவர்கள் பல்வேறு சோதனைகளையும் துன்பங்களையும் பெலிஸ்தியர் சீரியர்களிடத்தில் சிறைப்பட்டு போகுதல் முதலானவைகளை பெற்றார்கள் பிறகு ராஜாக்களையும் கலகத்தையும் அல்லது ராஜ்யம் பிரிக்கப்படுதலையும் பிறகு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் வரை அநேக போர்களையும் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் பெற்றார்கள் சிறைப்பட்டு போனவர்கள் இருந்தார்கள் ஆனால் திரும்பி வந்தவர்கள் சிறு கூட்டமாக இருந்தார்கள் அதன் பிறகு அநேக சோதனைகளையும் போர்கள் முதலானவைகளையும் பெற்றார்கள் காலப்போக்கில் இயேசு வந்தார் அவர் சிலரை தவிர மற்ற அனைவராலும் நிராகரிக்கப்பட்டார் பிறகு தேசம் தேவனால் நிராகரிக்கப்பட்டது உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் படிப்படியாக துன்பங்களும் அராஜகமும் ஒரு தேசமாக கல்லறைக்கு நித்திரைக்கு செல்லும் வரை அவர்கள் மேல் வந்தனர் பதினெட்டு நூற்றாண்டு காலமாக நித்திரையில் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் பல நாடுகளில் துன்பங்களை தனிப்பட்ட முறையில் சகித்தார்கள் இஸ்ரேலின் அந்த சகல அனுபவங்களிலும் தேவனுடைய எப்படி என்பதை தான் நாம் காண விரும்புகிறோம் மற்ற தேசங்களின் காரியங்களை காட்டிலும் இஸ்ரேலின் நன்மை மற்றும் ஆசிர்வாதங்களுக்காக தேவன் அவர்களது காரியங்களில் ஈடுபட்டு எந்த வழியில் ரத்து செய்தார் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் இதை புரிந்து கொள்ள நாம் மற்ற நாடுகளையும் ஜனங்களையும் அவர்களது அனுபவங்களையும் ஒரு கண்ணோட்டம் விட்டு அதன் பிறகு அவைகளின் எதிர்காலத்தை குறித்து பார்க்க வேண்டும் எகிப்து எங்கே இருக்கிறது பார்வானின் ராஜ்யம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது அசிரியா எங்கே இருக்கிறது அதன் ஜனங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் பெலிசியர்கள் எங்கே இஸ்ரேலின் காலத்தில் செழுமையில் இருந்த ஏதாவது அல்லது சகல தேசங்களும் எங்கே பதில் அவர்கள் இல்லை என்பதுதான் அவர்கள் மற்ற ஜனங்களுடன் கலந்து விட்டார்கள் அல்லது இயற்கையான செயல்பாடுகளினால் ஒழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட முடியாது ஏனெனில் அந்த ஜனங்களில் யாரும் எங்கேயும் இல்லை நாம் இந்தியாவின் ஏகப்பட்ட இனத்தார்களை பற்றியோ சீனா ஜப்பான் போன்ற நாடுகளின் ஒன்றிணைக்கப்பட்ட ஜனங்களை பற்றியோ அல்லது நாகரிகம் இல்லாத ஆப்பிரிக்கா இனத்தவர்களை பற்றியோ நாம் விவாதிக்கவில்லை இவர்கள் எல்லாம் நமது சரித்திர வம்ச பரம்பரைக்கு வெளியே இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் மாம்சிக அல்லது ஆவிக்குரிய இஸ்ரேல் தேசத்தோடு நெருக்கமாக அடையாளம் காணப்படவில்லை இஸ்ரேல் தேசமானது கல்லறையில் பாதாளத்தில் தேசமாக ஒரு விழித்தெழுதலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் காத்திருந்தாலும் இப்பொழுது இஸ்ரேல் தேசம் இருக்கிறது உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கை இன்மையிலிருந்து முன்னரே எழுப்புதலை பெற்று எதிர்கால ஆசிர்வாதத்தையும் செழுமையையும் சுட்டிக்காட்டுகிறது இஸ்ரேலின் மேல் தேவனுடைய தெய்வீக கவனிப்பால் இஸ்ரேல் ஒரு ஜனமாக நிலைத்திருக்கும்படி பராமரிக்கப்பட்டார்கள் எதிர்கால ஆசிர்வாதத்தின் இந்த நம்பிக்கை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குதத்தின் அடிப்படையினால் ஆனதாகும் இந்த வாக்குதத்தம் அவர்களை தொடர்ந்து இந்த தரிசனத்தின்படி காலப்போக்கில் இஸ்ரேலுக்கு புத்துயிர் கொடுத்து உலகத்தை ஆசிர்வதிக்க போகிற மகா மேசியாவின் ராஜ்யத்தில் மறுபடியும் அதை முன்னேற்றத்திற்கும் அடையாளம் காணும்படியும் கொண்டு வரும் தேசிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல வேண்டாம் ஏனெனில் ஒரு மானிட சகோதரத்துவத்தின் கருத்தில் அகில உலகத்தை குறித்து நாம் நினைக்க வேண்டும் என்று யாராவது ஒருவர் சொல்லலாம் இஸ்ரேல் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் தனிப்பட்ட ஆசிர்வாதமும் இருக்க வேண்டும் ஒரு தேசமாக நினைத்திருக்கிற கிருபை மாத்திரமல்ல ஒரு ஜனமாக அவர்களது வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் மிகவும் உண்மை என்று நாங்கள் பதிலளிக்கிறோம் தனிப்பட்ட மற்றும் தேசிய ஆசிர்வாதங்கள் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இருக்கின்றன கடந்த காலத்தில் உடனான தேவனுடைய தொடர்புகள் அந்த தேசம் புனிதமானதாக பரிசுத்தமானதாக தெய்வீக திட்டத்தில் உயர்ந்த கனத்திற்கோ ஸ்தானத்திற்கோ தகுதியானதாக உண்மையில் நிரூபிக்கவில்லை ஆனால் இந்த தேவ கிருபிகள் அந்த தேசத்தில் ஆபகம் பெற்றிருந்த விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் போன்ற அதே குண லட்சணங்கள் உடைய ஒரு விசேஷத்த ஜனங்களை தெரிந்து கொள்ள கிரை செய்தது ஈசாக்கு வந்தார் ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபு வந்தார் யாகோபை தொடர்ந்து இஸ்ரேல் தேசம் வந்தது அவர்களிலிருந்து அந்தந்த காலத்திலிருந்து மற்றும் யாக்கோபு போன்ற தரமுடையவர்கள் சிலர் இருந்தார்கள் தேச வாழ்க்கையில் நூற்றாண்டுகளான சோதனை அனுபவங்கள் உயர்ந்த குணங்கள் விசுவாசத்தில் வலிமை மற்றும் மையம் வரையிலான உண்மை தன்மை ஆகியவற்றில் அபிவிருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருந்தன பரிசுத்த பவுல் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு தவிர இவர்களில் சிலரை எண்ணிக்கை இடுகிறார் அவர் அவர்களோடு கூட உத்தம இஸ்ரேலரையும் உள்ளடக்குகிறார் அவர்கள் நீதி நிமித்தமும் ஆபிரஹாமின் வாக்கு தத்தத்தின் மூலம் பெற்ற நம்பிக்கையின் நிமித்தமும் துன்பங்களை அனுபவிக்கிற அளவுக்கு தேவனிடம் விசுவாசமாக இருந்தவர்கள் அவர் கூறுகிறதாவது அவர்களில் சிலர் கல்லெறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை இந்த தெரிந்து கொள்ளும் செயல்முறை இயேசுவின் காலத்திலிருந்து தொடர்ந்தது அதில் அதிகமான பேர் இல்லாதிருந்தாலும் ஒரு மகிமையான கூட்டம் கண்டறியப்பட்டது இப்படிப்பட்டவர்களை தேவன் தேடிக் கொண்டிருந்து அவர் தேடினவர்களை கண்டறிந்தார் உண்மைதான் இன்னும் அவர்கள் தங்களது வெகுமதியை பெறவில்லை உண்மைதான் அவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்டபடி அவர்களது வெகுமதி பரலோகத்திற்குரியதல்ல பூமிக்குரியதாகும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் இஸ்ரேலின் இந்த விஸ்வாஸ் விசுவாசிகளுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஏனெனில் அவர்கள் தேவனை நேசித்தார்கள் தேவன் அவர்களுக்கு முன்பாக வைத்திருந்த நீதியையும் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த மகா வாக்கு தத்தங்களையும் மதித்தார்கள் இவர்கள் இந்த மனு உலகத்தை ஆளுகை செய்து ஆசிர்வதிக்கக்கூடிய மேசியாவின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாக ஆகக்கூடிய நேரம் சமீபித்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அவர்களைப் பற்றி முன்னர் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் அவர்கள் பிதாக்களாக இருப்பதற்கு பதிலாக மேசியாவின் பிள்ளைகளாக இருந்து பிதாவை போன்ற அவரிடமிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் அவரது பரலோக ராஜ்யத்தின் கீழான பிரதிநிதிகளாக இருக்கும்படி அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பார் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் இப்படியாக இஸ்ரேலின் சோதனைகளும் துன்பங்களும் தெய்வீக கிருபையின் கீழ் அந்த விசேஷித்த வகுப்பாரின் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் கபடமற்ற உத்தம இஸ்ரேலர்கள் இவர்கள் தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசித்தார்கள் அவர்களது வெகுமதி சீக்கிரத்தில் இருக்கிறது அவர்கள் மூலமாக பூமியின் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஆசீர்வாதங்கள் விரிவுபடுத்தப்படும் ஆவிக்குரிய இஸ்ரேலின் அனுபவங்கள் ஒரு விசேஷித்த வகுப்பாரை உலகத்திலிருந்து அழைக்கும்படியான தேவனுடைய ஏற்ற காலம் முதலாம் வருகையில் முதலாவது சந்தர்ப்பத்தை யாக்கோபின் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் அந்த சமயத்தில் அவர்களில் கபடமற்ற உத்தம இஸ்ரேலராயிருந்த அநேகர் விசேஷித்த சந்தர்ப்பங்களையும் கிறிஸ்தவிடமிருந்து போதனைகளையும் பெறுகிற சலுகைகளை பெற்றார்கள் அந்த உண்மை உள்ள விசுவாசம் உள்ள வகுப்பார் அனைவரும் அவரை மேசியாவாக அங்கீகரிக்கவும் விசேஷித்த தெய்வீக வழிகாட்டுதலையும் போதனைகளையும் பெறக்கூடியவர்கள் ஆனார்கள் மற்றவர்கள் தவறான அபிப்பிராயம் மூடநம்பிக்கை மற்றும் தெளிவற்ற கூற்றுகளினாலும் குருடராக்கப்பட்டிருந்தனர் இது ஆப்ரஹாமின் மாம்சீக வித்துக்கு வந்த அடுத்த அனுகூலமாக இருந்தது அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலின் அங்கங்களாக கூடிய முதல் சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றார்கள் குறித்த எந்தவித தகவலும் முன்பு அறிவிக்கப்படவில்லை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா மாம்சிகமானவர் அல்ல ஆவிக்குரிய மேசியா என்பதையும் அவர் தனிப்பட்டவராக இல்லாமல் ஒரு கலவையான மேசியாவாக இருக்கிறார் என்பதையும் அதாவது அவர் அநேக அங்கங்கள் அடங்கியவர் என்பதையும் அறிந்திருக்கவில்லை இப்படியாக ஆபிரகாமின் மாம்சிக பிள்ளைகளுக்கு அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த அந்த தேவனுடைய வாக்கியங்களையும் அந்த தீர்க்க தரிசனங்களையும் பெற்ற அவர்கள் பற்றி அறியவும் இணக்கத்திற்கு வரவும் அவரது சீஷர்கள் ஆகவும் நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றிருந்தார்கள் ஆனால் மாம்சீக இஸ்ரேலரை பற்றி சொல்லப்பட்டதை போல ஆவிக்குரிய இஸ்ரேலரை பற்றி இன்னும் வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டும் அதாவது அவர்களது சலுகைகள் அவர்களுக்கு விசேஷித்த பாடுகளையும் துன்பங்களையும் கொண்டு வந்தன இயேசு அலைக்கழிக்கப்பட்டு அவருக்கு எதிராக எல்லா வழிகளிலும் தீமையான வார்த்தைகள் பேசப்பட்டு கடைசியாக ஒரு குற்றவாளியை போல சிலுவையில் அறையப்பட்டார் ஏனெனில் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் முடிவாக தான் ஒரு மகிமையின் ராஜாவாக இருப்பேன் என்றும் கூறினார் பிறகு இயேசுவின் விசுவாசமுள்ள சீஷர்கள் கசப்பான அனுபவங்களை பெற்றார்கள் சில சமயங்களில் அவர்கள் உண்மையாகவே சித்திரவதை செய்யப்பட்டார்கள் உண்மையிலேயே துன்புறுத்தப்பட்டார்கள் உயிரோடு தோல் உரிக்கப்பட்டார்கள் மற்ற சமயங்களில் கிறிஸ்துவ நிமித்தம் அடையாளமான துன்பங்களையும் அடையாளமான உயிரோடு தோலுரித்தலையும் தவறாக எல்லா தீமையான மொழிகளையும் அவர்களுக்கு எதிராக பேசப்படுதலையும் பெற்றார்கள் வஞ்சகங்கள் தப்பறையான போதுங்குகள் உண்மையானவை நிழலான பாபிலோனுக்கு எடுத்து செல்லுதல் ஆகிய இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளின் அனுபவங்களாக இருக்கின்றன பட்டியலை இது முடிக்கவில்லை ஏனெனில் பரிசுத்த பவுல் அறிவிக்கிறதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இன்றைக்கு கத்தரை சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் அவர் தனது ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தால் அவருக்கு சாத்தான் உலகம் மற்றும் தனது சொந்த மாம்சம் எதிர்ப்பு வரும் என்கிற நிச்சயத்தை பெற்றிருக்கிறார் அடுத்து கேள்வி எழுகிறது இவைகளெல்லாம் எப்படி உலகத்தாரை காட்டிலும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக வேலை செய்கிறது கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகளை போல யூதர்களை போல முகமதியர்களை போல புரஜாதியரை போல மறுக்கிறது இல்லையா அவர்களது மறுக்கிற அனுபவங்களில் அதன் சம்பந்தப்பட்ட வியாதி துக்கம் வலி ஆகியவற்றில் பங்கு பெறுவதில்லையா இந்த யோசனைகளில் யாரும் நிச்சயமாக விவாதம் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருப்பதால் ஏதாவது அனுகூலம் இருக்கிறதா என்று நாம் கேட்போம் ரத்தால் மீட்கப்படுமானால் அகில உலகமும் ஆயிர வருட யுக மேசியாவின் மகிமையான ஆளுகையின் கீழ் ஆசிர்வாதத்தை பெறுவார்களானால் மற்றும் பழைய ஏற்பாட்டு கால பாத்திரவான்கள் வானத்தின் கீழ் எங்கும் அப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் ராஜ்யத்தில் முதலிடத்தை பெறுவார்களானால் ஆண்டவருடைய ஊழியத்தில் சகோதரர்களின் ஊழியத்தில் சத்திய ஊழியத்தில் தேவனுடைய ஊழியத்தில் தங்கள் ஜீவனை கொடுக்க நாடுகிற மற்றும் நல்ல போர்வீரனாக கஷ்டங்களை சகிக்கிற உண்மையும் விசுவாசம் உள்ள ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு என்ன அனுகூலம் இருக்கிறது ஒவ்வொரு வழியிலும் அதிக அனுகூலம் நம்முடையது இந்த வகுப்பாருக்கு தற்கால வாழ்க்கையிலும் அதே போல வருங்கால வாழ்க்கையிலும் ஏராளமான அனுகூலங்கள் இருக்கின்றன தற்கால வாழ்க்கையில் அனைத்து மனித புரிந்து கொள்ளுதலையும் கடந்த தேவ சமாதானம் அவர்களது அனுகூலமாக இருக்கிறது அவர்கள் தேவனை நேசிப்பதால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை விசுவாசத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுதல் அவர்களது அனுகூலம் உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு எதுவானாலும் நடக்கலாம் ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அப்படி எதுவும் நடக்காது என்று உணர்ந்து கொள்ளுதல் அவர்களது அனுகூலம் அவர்களது காரியங்களும் அக்கறை அனைத்தும் தெய்வீக மேற்பார்வையின் கீழ் இருக்கின்றன ஒவ்வொரு கொந்தளிப்பிலும் அவர்கள் சமாதானத்தை பெறுவார்கள் என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை மகா ஆபத்திலும் அவர்களால் களி கூடும் என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை அவர்களது சந்தோஷம் ஆவிக்குரியது பூமிக்குரிய அனுபவம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் கிறிஸ்து அனுபவங்களில் முதிர்ச்சி அடைவதாலும் அறிவிலும் கிருபையிலும் வளர்வதாலும் அவர்களது சந்தோஷம் தினமும் வருஷந்தோறும் அதிகரிக்கிறது பரலோக கிருபையின் சிங்காசனத்தை அடைதல் அவர்களது அனுகூலம் பரலோக பிதாவோடும் அவர்களது கத்தனாக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருப்பது அவர்களுக்கு ஒரு அனுகூலம் பரிசுத்த பேதுரு அறிவிப்பது போல அவர்கள் தங்களை ராஜரிக ஆசாரி கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் எண்ணிக்கொள்ளலாம் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறதற்காகவும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் இப்படியாக அவர்களை அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கான அனுகூலத்திற்காகவும் அவர்கள் களி இந்த ஆபத்துகள் எதிர்ப்புகள் ஆகியவற்றிற்கு ஈடாக அவர்கள் பெருகின அனுகுலங்கள் தயவுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரியது வரவிருக்கிற வாழ்க்கையின் சந்தோஷங்கள் ஆனால் தற்கால வாழ்வின் இந்த சகல அனுபவங்களுக்கு அப்பால் எதிர்காலத்திற்காக தேவனுடைய மகிமையின் வளங்கள் கிடைக்கின்றன இவைகள் விசுவாசத்தின் வளமையை பிடித்து வைத்திருக்கின்றன அவைகள் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு பெற்றிருக்கின்றன என்று பரிசுத்த பவுல் அறிவிக்கிறார் வருங்காலத்திற்குரிய அந்த வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக ஆராய முடியாத ஒன்றாக இருக்கிறது கீழ்படிதலின் ஒவ்வொரு படியும் தேவனுடனான உரிமைகளையும் சலுகைகளையும் அவர்களுக்கு கொண்டு வருகின்றன தேவனை பற்றிய மற்றும் அவரது மகிமையான திட்டத்தை பற்றிய அறிவில் ஒரு படி முன்னேற்றத்தை கொண்டு வருகின்றன இப்படியாக பரிசுத்தம் மற்றும் சுய குணலட்சணம் அதிகமாக இருந்தால் அவர்களது அறிவு ஆழமானதாகவும் அனுபவங்கள் செழுமையானதாகவும் அவர்களது எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கும் இந்த வகுப்பாரின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்று நாம் கேட்கப்படுகிறோம் தேவன் வாக்குதத்தம் பண்ணியிருக்கிற காரியங்கள் அவர்களது எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன என்று நாங்கள் பதில் அளிக்கிறோம் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவர்களது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட மருட்டோரின் உயிர்த்தெழுதல் முழுமையான ஆவிக்குரிய பூர்ணத்தில் இருந்து அவர்களை உயர்ந்த சுபாவத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பு அவர்கள் பிள்ளைகளானால் அவர்கள் தேவனுடைய உடன் இருப்பார்கள் மேலும் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய கானானின் சுதந்திரர் அவர்களது ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு மற்றவர்களை காட்டிலும் உண்மையான உயிர்த்தெழுதலின் வல்லமையின் அனுபவம் தேவைப்படுகிறது அப்போ சிலர் கூறுவது போல அவர்கள் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மதுரூபமாக்கப்படுவார்கள் ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது என்று இது பொருள்படுகிறது அப்படியானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவரது நோக்கத்தின்படி யூத யுகத்தில் மாத்திரமல்ல சுவிசேஷ யுகத்திலும் அழைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது மிகவும் முழுமையான பூரணமான அர்த்தத்தில் உண்மை இருக்கிறதல்லவா தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்